மடிபாக்கம் அருகே கோவில் குளத்தில் மூழ்கி உயிரிழந்த ஐந்து பேரின் குடும்பத்திற்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஆழ்ந்த இரங்கல். இதுபோன்ற சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாமல் இருக்க இந்து அறநிலைத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். தீர்த்த வாரியின் போது ஐந்து பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து சட்டசபையில் கவனஈர்ப்பு தீர்மானம். நிவாரண தொகையை 10 லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். கோவில் குளத்தில் தீர்த்தவாரி நடத்துவது குறித்து அறநிலைத்துறைக்கு தகவல் தெரிவிக்கவில்லை. சட்டப்பேரவையில் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு விளக்கம். கீழடியில் 9ஆம் கட்ட அகழாய்வு பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். புனை மெய்யாக்க செயலியும் தொடங்கி வைப்பு. ஏப்ரல் 16ஆம் தேதி அதிமுக அவசர செயற்குழு கூட்டம் நடைபெறும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. அதானி விவகாரம் தொடர்பாக பட்ஜெட் கூட்டத்தொடரின் இறுதி நாளில் எதிர்க்கட்சிகள் அமளி. தொடர் அமளியால் மக்களவை காலவரையின்றி ஒத்திவைப்பு. அதானி விவகாரத்தை நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த எதிர்க்கட்சிகள் கோரிக்கை. நாடாளுமன்றத்திலிருந்து தேசிய கொடி ஏந்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் பேரணி. வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் கடன்களுக்கான வட்டி விகிதம் 6.5% நீடிக்கும். ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்தா தாஸ் அறிவிப்பு. இந்தியாவில் கடந்த 6 மாதங்களில் இல்லாத அளவுக்கு கொரோனா பாதிப்பு அதிகரிப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் 5335 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைக்க நாளை மறுதினம் சென்னை வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. விமான நிலையம் சென்ட்ரல் உள்ளிட்ட பகுதிகளில் 5 அடுக்கு பாதுகாப்பு. இளநிலை மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்றைய கடைசி நாள். தமிழ், இந்தி உள்ளிட்ட 13 மொழிகளில் அடுத்த மாதம் 7ஆம் தேதி தேர்வு நடைபெறுகிறது.